இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் வந்து செயின்ல செயின் ஸ்பைட் மாத்தினாங்கன்னா செயினை கைட்டி தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். அதுதான் இது. இதை வந்து இந்த ரப்பரை கழட்டுறதுக்கு நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது மேலே 12 டீப் பாக்ஸ் போட்டு கழட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இங்கே, அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இது வந்து இதை கழட்டிங்கன்னா 3 போல்ட்டை கழட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம 16-17 ரிங்ஸை போட்டு இதை கழட்டிங்கன்னா ஸோ வந்து ஈஸியாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நெட்டு எங்கே வரும்னா நம்ம கீர் போடுற இடத்துல தான் இந்த சைடு நெட்டு வரும். ஸோ இந்த வண்டியில் சாப்பிட்டு மாற்றி போட்டாங்க. நான் இப்போ திருப்பி நான் போட்டிருக்கேன் இதை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த வண்டியில் கீர் லிவர் ஃபால்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்காக என்கிட்ட வந்துருக்குது. நம்ம ஜென்ரல் சர்வீஸில் இது என்னென்ன கைட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இப்போ இதை கைட்டியாச்சு. இப்போ கழட்டிங்கன்னா உள்ளே நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இப்போ நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க, வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக அவுத்துங்க, ஈஸியாக வரும். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, ஈஸியாக வந்துடும். அப்போது இதில் இருக்கிற மண் எல்லாமே பயங்கரமாக அடாசு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்தது இந்த நெட்டை இப்படி போட்டுருங்க. இந்த நெட்டை போட்டு பக்கத்தில் உங்களுக்கு எங்கன்னா வாட்டர் வாஷ் எங்கன்னா இருந்ததுன்னா இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது வாசர் கீழே விழாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இந்த நெட்டை வந்து ஜாக்கிரதையாக அப்படி போட்டுங்க. பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கைட்டி கொடுத்துருங்க. ஆனால் கைட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக போட்டுருவாங்க. ஸோ ஒரு செயின் ஸ்பாக்கெட் நம்ம மாற்றும்போது இது கட்டாயமாக நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். சார் வந்து செயின் ஸ்பாக்கெட்லாம் மாற்றிருக்காரு. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் க்ளீன் பண்ணல, அவ்வளோ ரெஸ்ட் இருக்குது. இவருக்கு வண்டி ஒரு திருப்தியாகவே இல்லை. ஏன்னா யூடியூப் மூலிமா தான் இவர் வந்தார். ஸோ அதனால் இதை வந்து நம்ம செயின் வந்து இந்த பேடு, அதாவது ஸ்டேல இருக்கக்கூடிய ஒரு பேடு நம்ம வந்து உராயமாக இருக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம கைட்டணும் எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் அழகாக மேலே ஒரு போல்ட்டு கீழே ஒரு போல்ட்டு ரெண்டு போல்ட்டை கைட்டினீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த கீர் லிவரை வந்து முதல்ல கைட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கைட்டணும். இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதை அழகாக அப்படி வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ வாட்டர் வாஷில் இங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைலன்சர் மேலே இருக்கிறது, இந்த ஓரம், இந்த ஸ்பாக்கெட்டில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்படி இருந்தால் இந்த வண்டி என்னத்துக்கு ஆகிறது? அவர் இப்படியே அவர் செயின் ஸ்பாக்கெட் மாற்றிருக்காரு. அப்போ இந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்காது. கீர் லிவர் வந்து சீக்கிரம் போயிடும், கிளட்சி சீக்கிரம் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செயின் ஸ்பாக்கெட்டும் சீக்கிரம் போயிடும். இப்போ வந்து இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த செயின் பேடில் எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டுறேன். இதுதான் இந்த பேடு. இக்கான் இந்த கம்பனில் போய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ திருப்பியும் கூட்டிருக்காங்க இன்னொரு வண்டிக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வண்டியை போய் பார்க்கணும். ஸோ அதனால் எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. ஸோ இதை வந்து இந்த வண்டியை ஒரு சின்ன ஒரு சர்வீஸு, அதனால் இதை ஒரு ஜென்ரலாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இவர் ரொம்ப நாள் கேட்டுட்ருக்காரு. பல நாட்களாக இவர் என்னுடைய நண்பர் இவர். ஸோ அதனால் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி இந்த வண்டியை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. இல்லை நான் இன்ஜின் ரெடிக்குன்ற வேலை இருக்குன்னு. சரி சின்ன வேலை தானே, சரி இதை பண்ணி கொடுத்து நிம்மதியாக ஒரு வண்டியை இன்ஜினை ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஒரு எல்லா ஐட்டம் வந்துச்சு அந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியை வேலை பார்க்கும் போதும் அதிகம் இன்ஜின் ரெடி பண்ணுற வேலையும் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இன்ஜின் ரெடி பண்ணுற வேலை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. ஒரு யமஹா எஃபிசியன்ட் எப்படி இன்ஜின் கீர் பாக்ஸ் டூ வண்டி அப்படியே பெட்டிலேயே வச்சு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ மண் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுங்களில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கேரட் அல்வா செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரட் அல்வா இந்த மாதிரி தான் அப்படியே ஜீரா ஊற்றி அப்படியே எல்லா இஷ்டத்துக்கும் போட்டு அவங்க பாட்டுக்கு சர்க்கரையை போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா வாயில் வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இனிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கஸ்டமரு இந்த மாதிரி ஓட்டினார்னா இவர் எந்த காலத்தில் வண்டியை ஓட்டி இவர் அப்போது இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் இது தான். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோ வராது இது. ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஏற்கனவே யமஹா எஃபிசியன்ட் வந்து நான் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ இந்த வண்டியில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் என்னத்தான் பண்ணுறது? இதுதான் நான் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்லேயே கொடுக்குறது.
இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ஏன் இது மாதிரி துண்டாக இருக்குதுன்னா, கார்டு வந்து உராயுது மேலே, சாரி கார்டு வந்து பெண்டாக இருக்கும். இவர் சார் பார்த்துருக்க மாட்டார். அது பாட்டுக்கு போகாது. அதாவது மாடு கட்டி விட்டா எப்படி வண்டி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது பசியத்தான் செய்தால் சொல்ல போகுது, அது சொல்லே சொல்லாது. அந்த மாதிரி இந்த வண்டியை அடி அடின்னு அடிச்சுட்டு எத்தனை வந்து ஏன்ட்ட குத்துக்கிறாரு. இப்போது இதெல்லாம் நம்ம சுரண்டி இதெல்லாம் எடுத்து எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் இதுக்கெல்லாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்கள் வந்து சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும். சார் இந்த மாதிரி இருக்கிற அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த இவ்வளோ வேலை இருக்கா, சரி காசு மெக்கானிக் கேட்குறாங்களா, அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம இதை பண்ணாதே நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்க, நிச்சயமாக அவங்க வந்து என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு மெக்கானிக் செய்கிற வேலையை வந்து